வணக்கம் நண்பர்களே. இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, கை வலி, கால் வலி, அதுக்கப்புறம் தசை வலி, கை கால் குடைச்சல்னு ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் இந்த தைலத்தை அப்ளை பண்ணி பாருங்க, நீங்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு எல்லாமே சரியாகி போகும் நண்பர்களே. ரொம்பவே எளிமை. ஸோ இந்த ரெமடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பக்காவான ஹோம்மேட் ஆயுர்வேதிக் தைலம். ஒரே ஒரு முறை இந்த தைலத்தை அப்ளை பண்ணாலே போதும், நிச்சயமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வீக்கங்களுக்கும் வலிகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் பலருமே கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு ஒவ்வொரு நாளும் தங்களோட ரொட்டீன் லைஃபை கடக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தைலம் கை கண்ட மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. இந்த தைலம் நிச்சயமாக உங்களோட நீ பெயின், ஜாயின் பெயினுக்கு 100% ரிலீஃப் கொடுக்கும். ஸோ தைலம் எப்படி பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமாங்க. ஸோ இந்த தைலம் பண்ணுறதுக்கு முதல்ல இது போல் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 3 டீஸ்பூனில் இருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். விளக்கெண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ விளக்கெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா விளக்கெண்ணெய்க்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 எண்ணெயிலையுமே அதிக அளவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம உடம்பில் வரக்கூடிய எந்த இடத்துல வலி வீக்கம் இருந்தாலும் அதுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதா இருக்கும். குறிப்பா மூட்டு வலிக்கு இதை விட மிகச்சிறந்த ஆயில் மசாஜ் எதுவுமே இருக்க முடியாது. இந்த ஒரு ஆயில் வந்து உங்களோட உடம்புல அற்புதமா செயல்படுங்க. சோ அதுக்காக நான் வந்து இன்னைக்கு விளக்கெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேனில் சேர்த்துட்டேன். ஸோ அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா பூண்டு தான். ஒரு 10 பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம், தோலோடே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டு பற்கள் வந்து இதில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பூண்டு பற்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட தசை வழியாக உள்ளுக்குள்ளே ஊடுருவி கால்சியம் சத்தை குறைபாட்டை போக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ வெள்ளைப்பூடு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களோட மூட்டு வலிக்கு நிரந்தர நிவாரணம் பெற்று கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தி அதோட உறுதித்தன்மையவும் அடர்த்தியவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க பூண்டு. ஸோ பூண்டை நாம் ஒரு 10 எண்ணம் மட்டுமே இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தில் தைமோல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வலி நிவாரண பண்பு நிறைஞ்சு இருக்கு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய வலி நிவாரண பண்பு வந்து தைமோல் அப்படிங்கிற ஒரு பொருளை இருந்து நமக்கு கிடைக்கி. அந்த தைமோல் வந்து நமக்கு எதில் அதிக அளவில் இருக்குன்னா ஓமத்தில் தான். ஸோ ஓமம் நம்ம உடம்புல வரக்கூடிய வலிகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியதா இருக்கும். ஓமம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் நம்ம வீட்டு 5.5 பெட்டியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது. இந்த வெந்தயத்தில் அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கு, பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. அதே போல் நம்ம மூட்டுகளில் உண்டாகி இருக்கக்கூடிய விரைப்பு தன்மையை போக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்கு. ஒரு சிலருக்கு மூட்டு பகுதி விரைச்சிக்கும், அதனால மூட்டை அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி இருக்கும். ஸோ உங்களோட மூட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டியை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்கு. அதாவது நம்மளோட மூட்டை அசைக்கும் பொழுது அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய தசைகள் இருக்கும். அந்த தசைகள் ஒரு சில நேரத்தில் இறுக்கமாயிரும், அதை இலக்குவாக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்கு. அதே போல் நம்மளோட மூட்டில் வந்து ஒரு வகையான ஃப்ளூயிட் சுரக்கும், அந்த ஃப்ளூயிட் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ வெந்தயத்தை நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த ரெமடிக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்து தயாராக வச்சாச்சு. இந்த டைமில் நாம் இதை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க விடலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பூண்டோட கலர் வந்து மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே போல் அடுப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும்.
ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதிங்க, அப்போனா நம்மளுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்காதுங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லாவே கொதிக்க விடுங்க. எண்ணெயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி கிடக்கும். குறிப்பாக நம்மளோட வெள்ளைப்பூடோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும், ரூம் டெம்பரேச்சர் நமக்கு வரணும், கைப்பு இருக்கிற சூட்டுக்கு வரணும், அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ பாருங்க, இது நல்லாவே நம்மளுக்கு ஆறி வந்துருச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணெயை உங்களோட உள்ளங்கையில் ஊற்றிக்கோங்க. உள்ளங்கையில் ஊற்றி ரெண்டு கையவும் நல்லா சேர்த்து வச்சு சூடு பறக்க தேய்ங்க. தேய்ச்சிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ, அதாவது முதுகு பகுதியில், மூட்டு பகுதியில், இடுப்பு பகுதியிலன்னு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லாவே தேய்ச்சி விடுங்க. சர்க்குலர் மோஷனில் தேய்ங்க, மைல்டாக தேய்ங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கவே வேண்டாம். நீங்கள் அப்படியே சாஃப்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி மைல்டாக மசாஜ் பண்ணி விட்டாலே போதுங்க. இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடியது. ஒரே ஒரு முறை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்படியே நீங்கள் பிரமிச்சு போய் உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது. இதை தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க ரிசல்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நைட்டு தூங்கும்போது இதை அப்ளை பண்ணுங்கள். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் பொழுதே உங்களுக்கு வலி எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். முதல் நாள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு 60% வரைக்கும் வலி குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்த நாள் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு 80-85% வரைக்கும் உங்களுக்கு வலி குறையும். அதுக்கு அடுத்து மூணாவது நாள் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வலிகளே இருக்காது. முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல்னு எதுவாக இருந்தால் அதை குணமாக்க நீங்க தாராளமா இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம். அதே போல ஒரு சிலருக்கு தசை பிடிப்பு, சுளுக்கு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதைக்குமே நீங்க இந்த ஒரு தைலத்தை அப்ளை பண்ணி பாருங்க. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல யாருக்காவது மூட்டு வலி, முதுகு வலின்னு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, ஜாயின் பெயின், நீ பெயினால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இதை நீங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாம உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகளுக்கு நிரந்தர நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.